கடந்த 2009 காலப்பகுதியில் புதுக்குடியிருப்பு வள்ளிக்குணம் இடைக்காடு விக்டர் முதலாம் முகாமில் வைத்து 18 கடற்படை வீரர்கள் மற்றும் 8 ராணுவத்தினரை கொலை செய்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் வவுனியா மேல்நீதிமன்ற நீதிபதி சசிமகேந்திரன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 3 அரசியல் கைதிகளும் அனுராதபுர சிறைச்சாலையில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று காலை 9 மணிக்கு வவுனியா மேல்நீதிமன்றத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டிருந்தனர். 2009 ஜனவரி மாத காலப்பகுதியில் வவுனியா மேல் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள் வைத்து 18 கடற்படை வீரர்கள் மற்றும் 8 ராணுவ வீரர்களுக்கு மரணம் விளைவித்ததாக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் ராசதுரை திருவருள் மதியரசன் சுலக்ஷன் கணேசன் தர்சன் ஆகியோருக்கு எதிராக சட்டம அதிபர் திணைக்களத்தினால் குற்றப்பகிர்வு பத்திரம் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் 2013 ஜூன் மாதம் 25 மதியரசன் சுலக்ஷன் மற்றும் கணேசன் தர்சன் ஆகியோருக்கும் 2017 ஜூன் மாதம் 12 முதலாம் எதிரியான ராசதுரை திருவருளினையும் இவ்வழக்கில் இணைத்து வவுனியா மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் திகதி நியமிக்கப்பட்டிருந்த போதிலும் சட்டம அதிபர் திணைக்களத்தினால் இந்த வழக்கை நடத்துவதற்கு சிரேஷ்ட அரச தரப்பு சட்டத்தரணி ஒருவரை நியமித்திருப்பதாகவும் இந்த வழக்கின் சாட்சியொருவருக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக இவ்வழக்கை வேறு ஒரு நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அதற்கான தவணை வழங்குமாறும் கோரப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தவணை வழங்கப்பட்டு வழக்கானது நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்ட போது இந்த வழக்கு தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு மேலதிக கால அவகாசம் தேவை என்று அரசு தரப்பு சட்டத்தரணி தெரிவித்தார். இந்த நிலையில் இதுகுறித்து நீதிமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ள பிரதிவாதிகள் இந்த வழக்கானது கடந்த 4 வருடங்களாக வவுனியா நீதிமன்றத்திலேயே தவணை வழங்கப்பட்டு வருவதாகவும் தாம் 8 வருடங்களும் 3 மாதமும் விளக்கமறியலில் இருந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இந்த வழக்கு இதுவரை காலமும் விளக்கத்திற்கு எடுக்கப்படாத காரணத்தால் தாம் மூவரும் கடந்த 20 முதல் சாகும் வரையான உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இன்று வரை 4 நாட்களாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த வழக்கானது வவுனியா நீதிமன்றத்திலேயே இடம்பெற வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் தாம் சாகும் வரையான உண்ணாவிரதத்தில் ஈடுபடப் போவதாகவும் பிரதிவாதிகள் குறிப்பிட்டனர். இது தொடர்பில் நீதிமன்றத்தினால் சிறைச்சாலை உத்தியோகத்தரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த சிறைச்சாலை உத்தியோகத்தர் இந்த 3 பிரதிவாதிகளும் கடந்த 20 உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு குறித்து கருத்து வெளியிட்ட வவுனியா மேல்நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன் சசிமகேந்திரன் இந்த வழக்கானது கடந்த 4 வருடங்களாக இந்த நீதிமன்றத்திலே இடம்பெற்று வருவதாகவும் குறித்த பிரதிவாதிகள் ஏறத்தாழ கடந்த 8 வருடங்களாக விளக்கமறியலில் இருந்து வருவதாகவும் தற்போது உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பிரதிவாதிகள் இவ்வாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு அவர்களது உயிருக்கு ஏதாவது நிகழ்ந்தால் அது தொடர்பில் தானே பொறுப்பு கூற வேண்டியவனாக இருக்கின்றேன் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். அத்துடன் பயங்கரவாத தடை கட்டளை சட்டத்தின் கீழ் உள்ள வழக்குகளை அன்றாடம் விளக்கத்திற்கு எடுத்து முடிவெடுத்துமாறு பிரதம நீதியரசனால் மேல்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது என்றும் நீதிபதி சசிமகேந்திரன் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை அடுத்த மாதம் 25 தொடக்கம் 27 வரை மேற்கொள்வதாக அறிவித்த நீதிபதி அனைத்து சாட்சிகளுக்கும் அழைப்பாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார்.